தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்கு உரிய அருமை சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இன்றைய நாளில் நாம் உயிர்ப்பின் ஞாயிறு 5வது வாரத்திலே இருக்கின்றோம். இன்றைய நாளில் நாம் அன்பின் சாட்சிகளாக ஆண்டவருக்கு உகந்தவர்களாக அவரோடு இணைந்து பலன் தரக்கூடியவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை பெறுகின்ற பொழுது அந்த அச்செய்தியை நாம் பறைசாற்றுவதற்காக ஒற்றுமையோடு இருப்பதற்காக, அந்த ஒற்றுமையின் விளைவாக சமாதானத்தோடு வாழ்வதற்காக, அந்த சமாதானத்தின் நிறைவாக நற்செய்தியை அறிவிப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி முதல் வாசகம் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. 2வது வாசகத்தின் வழியாக, இறைவார்த்தை கேட்பதன் வழியாக நாம் வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியும், இறைவனோடு தொடர்ந்து இணைந்திருக்க முடியும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். நற்செய்தி வழியாக நாம் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும், இறைமகனோடு தொடர்பில் இருக்க வேண்டும், இறைவனுடைய பராமரிப்பில் நாம் இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நமக்கு ஆண்டவர் விடுக்கின்றார். நானே திராட்சை கொடி என்று சொல்வதன் வழியாக நாம் அதனுடைய கிளைகளாக இருக்கிறபடியால் அவரோடு தொடர்ந்து இணைந்து மிகுந்த கனி கொடுக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அவரோடு இணைந்து இருப்பது என்பது அவர் நம்பிக்கை கொண்டு விசுவாசிகளாக வாழ்வது, அவருக்கு உகந்த சீடர்களாக வாழ்வது, சாட்சிகளாக வாழ்வது, இவ்வாறு இணைந்திருப்பதன் வழியாக சாட்சிகளாக இருப்பதன் வழியாக பலன் பெறலாம், பலன் தரலாம். எனவே இன்றைய நாளில் நமக்கு ஆண்டவர் இறைவார்த்தை வழியாக விடுக்கின்ற அழைப்பை உள்வாங்கிக் கொள்வோம். நற்கருணை பிரசன்னம் வழியாக அவரோடு இணைவோம். பலன் பெற்று பலன் கொடுத்து மகிழ்ந்து வாழ்வதற்காக அனைவருக்காகவும் நாம் சிறப்பாக இன்றைய வழிபாட்டில் ஜெபிப்போம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார், கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவன் கிளைகளை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே
என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே புகழ்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இறை தந்தையே, இறைவா, எங்களை பராமரிக்கிறவராக உம்முடைய மகனோடு இணைத்து பலன் தரக்கூடியவர்களாக ஆக்குகின்றவரே, ஓமோது திருமகனாகிய எங்கள் மீட்பர் இயேசுவோடு நாங்கள் தொடர்ந்து இணைந்து பயணிக்க துணை புரிவீராக. இதன் வழியாக நாங்கள் மேலும் மேலுமாக பலன் தருவோமாக. எங்கள் இருக்கக்கூடிய தேவையற்ற கிளைகளையெல்லாம், பயனற்ற செயல்களையெல்லாம் உமது தரித்தல் வழியாக, இறைவாத்தை வழியாக தரித்து தகர்த்து தேவையானதை மட்டும் நாங்கள் தக்க வைத்து கொள்ள, இதன் வழியாக மிகுந்த பலன் தர எங்களை உமது திருவுள்ளப்படி வழிநடத்துவீராக. உமது நிறை ஆசிரியர் நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்வோமாக. நாங்கள் இந்நாள் உமக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்வோமாக. எங்கும் சாட்சிகளாக இருந்து மகிழ்ந்து கொண்டாடுவோமாக. ஆமீன். அன்புக்கு உரியவர்களே, இந்த உயிர்ப்பு காலம் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மூன்று வாசகங்கள் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். முதல் வாசகத்திலே பவுலடியான் தன்னுடைய அழைத்தலை புதுப்பித்துக் கொள்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய உறுதியில் இருந்தவர் கிறிஸ்துவர்களாக இயேசு நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர்களை பகைத்தார், எதிர்த்தார் என்ற செய்தியை மட்டுமே தெரிந்திருந்தவர்கள் பவுலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பயந்து கொண்டிருந்தார்கள். பர்னபா அதற்கு துணை புரிந்து, பவுல் ஆண்டவர் இயேசுவை காட்சியில் கண்டார், ஆண்டவர் இயேசு அவருக்கு புதிய அழைத்தலை தந்தார் என்று சொல்லி அவரை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். பவுலடியார் வல்லமையோடு இங்கும் அங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுகிறார். தன்னுடைய கிரேக்க தத்துவ அறிவினால் தர்க்கம் செய்கிறார். ஆனால் எவ்வாறு ஆண்டவர் இயேசு உண்மையை பறைசாற்றுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளாமல் கொல்ல தேடினார்களோ அதை போல பவுலடியாருக்கும் நிகழ்கிறது. அங்கிருந்து அவர் மீண்டுமாக தன்னுடைய ஊராகிய தர்சு நகரத்துக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்றுகிறார் என்கின்ற அந்த செய்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய அந்த நற்செய்தியினுடைய பறைசாற்றுதலால் யூதேயா, கலிலேயா, சமாரியா எல்லா பகுதிக்கும் நற்செய்தி சென்று சேர்கிறது. அங்கே திருச்சபை வளர்ச்சி உறுகிறது. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் அனைவருமே அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தனர் என்று சொல்லி முதல் வாசகம் நிறைவு பெறுகிறது. நாம் இரண்டாம் வாசகத்திலே எவ்வாறு நற்செய்தி வாசகத்தில் யோவான் பேசுகிறாரோ அதை போலவே தன்னுடைய முதல் கடிதத்திலே யோவான் ஆண்டவர் இயேசுவினுடைய பிரமாணிக்கு மிக்க சீடர்களாக வாழ்வதற்கு நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு சொன்னதுதான், வெறுமனே நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்போரெல்லாம் இறையாட்சிக்கு நுழைய முடியாது என்று சொல்வாரே, எனது வார்த்தைகளை கேட்டு இறை தந்தையினுடைய திருவுளப்படி வாழ்வோரே இறையாட்சிக்கு நுழைவார் என்று சொல்லி. எனவே நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்பது நாம் ஆண்டவருக்குரியவர்கள் கிறிஸ்துவ என்று சொல்லி சொல்லி திரிவதில் மட்டும் அல்ல, மாறாக செயல்பாட்டோடு வாழ்வதில்தான் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். எவ்வாறு அப்படி ஆண்டவரோடு இணைந்திருப்பது, அவருடைய நிறைவான ஆசிரியரை பெற்றுக்கொள்வது, தொடர்ந்து அவர் சொல்லுவதை நாம் வாசிக்க கேட்கின்றோம்.
இன்றைய முதல் வாசகத்தில் வரக்கூடிய முதல் யோவான் 3 22 வசனமாக, அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம், அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். இது உண்மையா? கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்வது எப்பொழுது என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது, அவருடைய திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே நாம் செய்து வருவது. தொடர்ந்து 24 வசனத்திலே, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்து இருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்து இருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்து இருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆம், நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோமா அல்லது வேறு எவற்றோடாவது எவரோடாவது இணைந்திருக்கிறோமா என்று சொல்லி துய்த்து உணர்வதற்கு துணை புரிவது தூய ஆவியார்தாமே என்று சொல்லி அருமையாக இன்றைய நாளிலே முதல் வாசகத்தில் நாம் அமைதியை பெற்றவர்கள், 2 வாசகத்திலே நாம் அந்த அமைதி உண்மையிலேயே பெற்றிருக்கிறோமா, உண்மையிலேயே அந்த நச்சையை தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் முடிவு செய்வதற்கு தூய ஆவியானவர் துணை நிற்கிறார் என்று சொல்லி யோவான் நமக்கு கற்றுத்தருகிறார். நமது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்காக தூய ஆவியானவர் துணை நிற்கிறார் என்று சொல்லி அருமையாக நமக்கு சொல்லுகிறார். எனவே நாம் தூய ஆவியாருடைய வல்லமையினால் இறைவாத்தியை வாசிக்கக்கூடியவர்களாக, இறைவனுடைய திருவுளப்படி செயல்பாட்டோடு வாழக்கூடியவர்களாக நாம் இருப்பதற்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அந்த இறைவனோடு இணைந்து இருப்பதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு அறுதியிட்டு சொல்லக்கூடிய நற்செய்தியில் வரக்கூடிய செய்தி. நானே உண்மையான திராட்சை கொடி, என்னுடைய தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்று சொல்லி தந்தை நம்மை காக்கிறார், வளர்க்கிறார். அவருடைய செடியாகத்தான் ஆண்டவர் இயேசு இருக்கிறார், அவருடைய கிளைகளாகத்தான் நாம் இருக்கிறோம், அவரோடு இணைந்து இருக்கவில்லை என்று சொன்னால் என்ன சொல்றார் பாருங்க. பலன் தராமல் வெறுமனே ஒட்டி கொண்டு இருக்கக்கூடியவர்களை எல்லாம் களைத்து தகர்த்து வெட்டி வீசி விடுவார் என்று சொல்கிறார். எதற்காக வெட்டுவது? நமது உடலிலே தேவையற்ற ஏதோ ஒரு கட்டி ஒன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது, அது பார்ப்பதற்கு ஓரளவுக்கு அழகாக இருக்கிறது என்பதற்காக மருத்துவரில் கொண்டு போய் காட்டினால், ஆமாம் இது கொஞ்சம் அழகாகத்தான் இருக்குது, அப்படியே வச்சுக்குங்க என்று அவர் சொல்ல மாட்டார். இது ஏதோ ஒரு ஆபத்தானது, இது ஒரு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய கட்டி, இது நீங்கள் அகற்றாவிட்டால் அது உங்களுடைய உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று சொல்லி அதை வெட்டி அகற்றுவார். அப்பொழுதுதான் நாம் உயிரோடு வாழ முடியும். எனவே நமக்குள் தேவையற்றதாக இன்றைய காலத்திலும் கூட இந்த கொரோனா தொற்று நோயினால் வரக்கூடிய கிருமிகள் இருக்கட்டும் என்று சொல்லி நாம் வைத்துக் கொண்டா இருக்க எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள், எவ்வளவு பாடுபடுகிறார்கள் அதை நம்மிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக. எனவே பயனற்ற தேவையற்ற அந்த கிளைகளை எல்லாம் தரிப்பதுதான், வெட்டி வீசுவதுதான் அந்த மையமாக இருக்கின்ற அந்த கொடிக்கு பயன் தரும், பலன் தரும். அந்த ப்ரூனி என்று சொல்லக்கூடிய அந்த வெட்டி எடுக்கக்கூடியதை தூய ஆவியின் துணையால் நாம் செய்ய முடியும். ஆண்டவர் அதை செய்கிறார். அந்த ப்ரூனி என்று சொல்லக்கூடிய தகர்க்கக்கூடிய தேவையற்ற அந்த கிளைகளை கழிக்கக்கூடிய செயல்பாடு என்பது இறை வார்த்தையால் தூய ஆவியால் நாம் செய்ய முடியும். தூய ஆவியானவர் நமக்குள் வந்து நம் ஒவ்வொருவரையுமே, எது நன்மையானது இதை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள், எது தீமையானது இதை நீங்கள் தகர்த்து கொண்டே இருங்கள், தவிர்த்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதற்காக நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய கட்டளையை கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால்,
நாம் இறைவார்த்தையை நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனுக்காக அந்த இறைவனுடைய அன்பிலே இணைந்திருப்பதற்காக நாம் தேவையான நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறாரே, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். ஆம், நமது வாழ்க்கையில் நாம் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்காமல் போவதற்கு காரணம் என்ன? நாம் இறைவனோடு இணைந்திராமல் இருப்பதுதான். இன்றினாலே ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்பு நாம் இறைவனோடு இணைந்திருப்பது, இயேசுவோடு இணைந்திருப்பது, உறவுகளோடு இணைந்திருப்பது, இயற்கையோடு இணைந்திருப்பது, இவ்வாறாக ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருப்பது, இதன் வழியாக ஒருவருக்கு ஒருவர் துணை இருப்பது, ஒருவரை ஒருவர் காத்துக்கொள்வது. எனவே இறைவனோடு இணைந்திருப்பது, இயேசுவோடு இணைந்திருப்பது என்பது என்னவென்று சொன்னால், அவருக்கு பிரமாணிக்க உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பது, அவருடைய உண்மையான சாட்சிகளாக சீடர்களாக நம்பிக்கையாளர்களாக இருப்பது. இவ்வாறு இணைந்திருப்பதன் வழியாக என்ன செய்யலாம்? நாம் மிகுந்த பலன் தர முடியும். அந்த பலன் நமக்கு மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக அமையும். ஆண்டவர் இயேசு நானே 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 என்று சொல்லக்கூடிய இந்த நானே என்று சொல்கிற ஒரு செய்தி, இருக்கிறவர் நாமே என்று சொல்ல இறை தந்திருக்க அதே வார்த்தையை சொல்கிறார். ஏழு முறை சொன்ன இந்த நாளே நானே என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியிலே, இந்த நானே திராட்சை கொடி என்று சொல்வதன் வழியாக இறை தந்தையோடு நாமே இறுக்கமாக உருக்கமாக இணைக்கின்றார். இவ்வாறு இணைவதன் வழியாகத்தான் நாம் பலனை தர முடியும் என்று சொல்கிறார். இந்த பலன் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை ஆண்டவர் இயேசு இரண்டு இடத்திலே பயன்படுத்துகிறார். ஒன்று, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது பலன் தராது என்று சொல்லுகின்ற பொழுது, இரண்டாவதாக இந்த திராட்சை கொடியோடு கிளையாகி நீங்கள் இணைந்திராவிட்டால் நீங்கள் பலன் தர முடியாது என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் இயேசு கோதுமை திராட்சை இந்த இரண்டையும் நாம் எவ்வாறு திருப்படியிலே அப்பம் ரசமாக கொண்டிருக்கின்றோமோ அதை போல தியாகத்தின் பிழிதலின் வழியாக நாம் பலன் தர முடியும், நற்கரணை பிரசன்னமாக மாற முடியும், அந்த நற்கரணியின் பலனை நாம் பெற முடியும் என்பதுதான் இயேசு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. எனவே இன்றைய நாளிலே இறைவார்த்தையை நாம் மீண்டுமாக வாசித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு நமக்காக தனிப்பட்ட விதத்திலே நம்மோடு காதோடு காதாக சொல்லக்கூடிய செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுவோம். எனக்கென தனிமையாக ஏதோ நீர் அறிவுரை ஆலோசனை தருகிறீர், எனவே நான் இதை புரிந்து கொண்டு அதை பின்பற்றுவதன் வழியாகத்தான் நான் உம்முடைய பிள்ளையாக சீடனாக சாட்சியாக வாழ முடியும், அதன் வழியாக நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், அந்த மகிழ்ச்சியிலே பிறரை திளைக்க அழைத்து வர முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்காக மட்டுமல்ல, யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய நிறை ஆசியர் தேவையோ அவர்கள் அனைவரையும் உங்களுடைய பராமரிப்பில் அர்ப்பணிக்கிறோம். நீதாமே பாதுகாத்துக் கொள்வீராக, பராமரிப்பீராக, அவர்கள் இருக்கக்கூடிய தீமைகளையெல்லாம் அகற்றி நன்மையானதை மட்டும் அவர்களுக்குள்ளே நிலைநிறுத்துவீராக, இதன் வழியாக உமது அன்பின் சாட்சிகளாக எங்கும் திகழ்வார்களாக, யார் யாருக்கெல்லாம் உமது தொடுதல் தேவையோ, யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய குணப்படுத்துதல் தேவையோ, யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய ஆறுதல் தேவையோ அனைவருக்கும் கிடைக்கப் பெறுவதாக. ஆமீன். விசுவாசிகளின் மன்றாட்டு. நல்லாயனாம் என் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோருக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். இவர்கள் இறை விருப்பத்தை அறிந்து உம்மை போல் வாழ்ந்து மக்களை உம் அன்பு வழியில் நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் உடல் சுகத்தையும் தந்து அறிவில் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் விண்மீனே எம் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் சுயநலங்களை தவிர்த்து மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டு புதியதொரு சமுதாயத்தை உருவாக்கும் கருவிகளாக மாற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராகிய எம் இறைவா, கொரோனா தொற்று நோயினால் பாதித்தவர்களை உம் கரத்தில் வைக்கிறோம்.
அவர்களுக்கு நல்ல உடல் நலமும் மனதைரியத்தையும் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். உலகின் ஒளியே எம் இறைவா, உலகில் உள்ள அனைத்து இளைஞர்களையும் இளம் பெண்களையும் உம் பாதப்படியிலே சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து தீமையை களைந்து நன்மையை ஏற்று உம் பிள்ளைகளாக உமக்கு உகந்த வகையில் வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருங்களோடு ஏறுபாராக, உம் ஆன்மாவோடும் ஏறுபாராக, தம்முடைய மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தாம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமீன். அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேச்சை பெறும் தகுதி பெறுவீர்களாக. ஆமீன். திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆமீன். என்றும் எங்கும் இறைவனின் இணைந்து மகிழ்ந்து வாழ இறைவன் உங்களுக்கு அருள் பாவிப்பாராக. திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.